அலாமலை வரமத்துள்ளா வரகாத்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் தினந்தோறும் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த முன்னாள் ஊழியர் யசுவந்த் சிண்டே என்கின்ற ஒரு நபர் பல்வேறு தகவல்களை அவர் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி அதாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவார அமைப்புகள் திட்டமிட்டு இந்தியாவுடைய பல இடங்களில் குண்டுவெடிப்புகளை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ஒரு அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே போன்று இன்னொரு கோணத்தில் பார்த்தா இந்த சங்க பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள்ளு அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத் என்று அவர் சொல்லுகின்ற அந்த பட்டியலில் எல்லார் பேரையும் அவர் குறிப்பிடுகிறார் அதில் என்ன சொல்கிறார்னா இவங்களுடைய இந்த உண்மையான முகத்தை வெளி உலகத்திற்கு அவர் அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் இவருடைய முகத்திரை என்ன செஞ்சிருக்கார் கிழித்திருக்கிறார் அப்போ இவர் யார் இந்த சிங் சிண்டே என்கின்ற இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்எஸ்எஸில் மிக தீவிரமாக பணி செய்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்த காலங்களில் இவர் பஜ்ரங் தளத்துடைய மும்பாய் பிரிவில் என்ன செய்கிறாரு தலைவராக பணி செய்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற மதவாத இயக்கங்களோடு இவர் வந்து தொடர்பில் இருந்தவர் என்றெல்லாம் இவரை குறித்து செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த சங்க பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்தியாவில் பல இடங்களில் அவங்க வந்து திட்டமிட்டு என்ன செஞ்சுருக்காங்க குண்டு வெடிப்புகள் நடத்தியிருக்கிறார்கள் இப்போ நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியலங்க ஆட்சி கட்டில் அமருவதற்காக இந்த சொகுசுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் தான் அனைத்து மக்களுடைய உயிரை வந்து துச்சமாக வந்து மதித்து இவங்க இந்த மாதிரி வந்து அநியாயமான இந்த காரியங்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற இந்த தகவலை இவர் சொல்லக்கூடிய இந்த சூழலில் மிகவும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது அப்போ இவர் வந்து சொல்வதற்கு காரணம் என்ன இப்போ வந்து அவர் மும்பையுடைய சிபிஐ நீதிமன்றம் இருக்குது பார்த்திங்களா அங்கே போய் பிரமண பத்திரம் வந்து அவர் கொடுத்துருக்கிறார் அதாவது ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் கொடுத்துருக்கிறார் போகிற போக்கில் வந்து சொல்லலை அல்லது ஒரு டிவி நிகழ்ச்சி அந்த மாதிரி வந்து பேட்டி வந்து அவர் அழிக்கலை எங்கே போய் அணுக வேண்டுமோ முறையாக என்ன செஞ்சிருக்கிறாரு மும்பையுடைய சிபிஐ நீதிமன்றத்தில் போய் இவர் வாக்குமூலமாக என்ன செஞ்சுருக்கார் எழுத்துல இவர் வந்து கொடுத்துருக்கிறார் என்ன காரணம் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நான் உள்ளுக்குள்ளே இருந்தேன் இந்த மாதிரி இவங்க சதி திட்டம் இதெல்லாம் வந்து போடுறாங்கல்ல இந்த மாதிரி வந்து அவர்கள் ரகசிய கூட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடத்தும் போது நான் என்ன செஞ்சேன்னா அந்த அந்த டீமில் தான் நான் வந்து இருந்தேன் அப்போ எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வந்து நாட்டு மக்களை கொல்லக்கூடிய இந்த அநியாயமான இந்த செயலில் இந்த பயங்கரவாத செயலில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்போ நான் என்ன செஞ்சேன்னா என்னால் இயன்ற அளவு குளறுகிற அந்த நண்பர்களே அவங்களாலாம் நான் என்ன செஞ்சேன் இந்த இதில் வந்து இந்த செயலில் வந்து ஈடுபட வேண்டாம் என்றெல்லாம் நான் தடுக்கக்கூடிய காரியங்களில் கூட நான் ஈடுபட்டேன் ஆனால் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அவங்களாம் என்ன செஞ்சாங்க இந்த செயலில் வந்து ஈடுபட்டாங்க என்றெல்லாம் பல்வேறு தகவலை வந்து சொல்கிறார் அதில் இன்னொரு இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லும்போது புனேயில் அங்கே வந்து அவங்களுக்கு பயிற்சி வந்து குண்டை வந்து எப்படி வந்து தயார் பண்ணுறது எப்படி வெடிக்கணும் என்று என்கின்ற அளவுக்கு இராணுவ பயிற்சி மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு என்றெல்லாம் பல அதிர்ச்சி தகவலை வந்து என்ன செய்கிறாரு இவர் வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இது வந்து மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது ஆனால் வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மீடியாக்கள் என்ன செய்ய மாட்டேறாங்க என்னென்னவோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட வந்து பரபரப்பாக்கி சொல்லக்கூடிய இந்த மீடியாக்கள் வட மாநிலத்தில் உள்ள மீடியாக்கள் இதை கண்டும் காணாமல் என்ன செய்கிறாங்க கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் இப்போ ஏன் வந்து இவர் வந்து சிபிஐடைய அந்த நீதிமன்றத்தில் அணுகி வந்து இந்த மாதிரி வாக்குமூலம் தருவதற்கு காரணம் என்ன இவர் வெறுக்கிறார் மக்களை இந்த மாதிரி அநியாயமாக கொள்கிற இந்த விஷயத்தை அவர் இருபத்தஞ்சி ஆண்டு காலுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ்ல அவர் வந்து பணி செஞ்சுருந்தாலும் இந்த செயல் இருக்குல்ல இது மாதிரி வந்து சொந்தமாக நாட்டு மக்களையே குண்டு வச்சு தேர்தலில் ஜெயிப்பதற்காக இவங்க வந்து கொல்லக்கூடிய அந்த நிலையை வந்து அவர் என்ன செய்கிறார் வெறுக்கிறார் அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் மோகன் பகவத் உள்பட வெவ்வேறு தலைவர்கிட்ட அவர் போய் சொல்கிறார் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கள்ல நாச காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்கள்ல இவங்க மேலாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அணுகியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஆனால் ஒன்றும் பயன் இறுதியாக அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த நீதிமன்றத்தில் அணுகி தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் தந்திருக்கிறார் இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னாங்க இவங்க திட்டமிட்டு செஞ்ச இந்த குண்டு வெடிப்பு சம்மந்தமான செய்திகளெல்லாம் இப்போ அம்பலமாகி கொண்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவி இளைஞர்களை குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து என்ன செஞ்சாங்க இவங்க தான் வந்து தீவிரவாதி இவங்க தான் வந்து குண்டு வெடிப்பில் வந்து பங்கெடுத்தவங்க என்றெல்லாம் சித்தரித்து அவங்க மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டி அந்த பலியோடு அந்த அவமானத்தோடு அவர்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக அதோடு மட்டும் இல்லைங்க ஹெச் ஒன் சிண்டே சொல்லக்கூடிய மாலைகான் வழக்காக இருந்தால் கூட அது இல்லாமல் இன்னும் சில வழக்கில் கூட பார்த்திங்கன்னா குண்டு வெடித்த மாத்திரத்திலேயே இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது முஸ்லீம்கள் மீது அவர்கள்தான் செய்தார்கள் என்று சித்தரிக்கப்பட்டு அவர்கள் மீது போடப்பட்டு சில பேர் என்ன செய்வாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் சில பேரை வந்து சந்தேகத்தோடு வந்து இவங்களை வந்து நாங்கள் வந்து உள்ளே பிடிச்சி வைக்கிறோம் என்ற அடிப்படையில் விசாரணை கைதிகள் என்ற அடிப்படையில் இப்படியெல்லாம் பல்வேறு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள் இது சாதாரண ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இன்னைக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறாரு இவர் எல்லாத்திற்கும் இந்த நாட்டில் நடந்த அதிகமான இந்த குண்டு வெடிப்பு வெடிப்புகளுக்கு தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நாசகார திட்டம்தான் காரணம் என்பதை மிக தெளிவாக அவர் என்ன செய்கிறாரு மிக தெளிவாக பல்வேறு ஆதாரங்களின் பின்னணியில் அவர் என்ன செய்கிறாரு கோர்ட்டில் போய் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை இளைஞர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் எத்தனை முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு வெடிப்புக்கும் அவங்களுக்கும் என்னவோ சம்மந்தம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லி எத்தனை இளைஞர்களுடைய அந்த கல்வி வேலை வாய்ப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தின் நிலை அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தைகள் ஒட்டு எல்லாமே வந்து நாசமாச்சு அவங்கள உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணி வச்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அவர் வேலைக்கு வந்து அவர் போனால் தான் அந்த குடும்பமே வந்து என்ன செய்யும் சாப்பிட முடியும் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சே இப்போ இதெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் வருதா இல்லையா ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு உண்மை வெளிவந்திருக்கிறது இதையும் என்ன செய்யணும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு இவர் வந்து தெளிவாக அம்பலப்படுத்துகிறாரு மாலையானில் நடந்தது இன்னும் பல்வேறு பட்டியலை இவர் போடுறாரு அப்போ இதெல்லாம் போட்டு இதற்கான காரண கருத்தாக்கள் ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான நபர்கள்தான் தலைவர்கள் தான் என்றெல்லாம் இவர் சொல்கிறார இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க இந்த நாட்டில் வந்து தேர்தலை வெற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டார்கள் அதற்காக ரகசிய கூட்டம் நடத்தினார்கள் அதெல்லாம் நான் பங்கேற்றிருக்கிறேன் என்று மிக தெளிவாக ஆதாரத்தோடு அதோடு மட்டும் இல்லாமல் தெளிவாக எழுத்து வடிவில் கோர்ட்டில் போய் என்ன செஞ்சுருக்கார் நீதிமன்றத்தை அணுகி அவர் வந்து தன்னுடைய இந்த பிரமாண பத்திரத்தை வாக்குமூலத்தை அவர் அளித்திருக்கிறார் அப்போ நம்ம இதில் என்ன விளங்கணும்னா அதாவது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் அதே போல் மனித உயிரை மதிக்கக்கூடிய அத்தனை மக்களும் நாம் எல்லாம் அனைவரும் ஒன்று ஒன்றிணைந்து ஏன்னா இந்த செய்தியெல்லாம் இப்போ அம்பலமாகி கொண்டு இருக்கிறதா இல்லையா இவங்க முகத்திரை மிக தெளிவாக எல்லா மக்களுக்கும் தெரிகிறது அப்போ இவங்களுடைய இந்த நிகழ்வு இவங்களுடைய செயல்பாடு என்னென்னா இவங்க யாரை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்றால் யாரை குறித்தும் இவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இந்து முஸ்லீமு கிறிஸ்தவர் எதையும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இவர்கள் வந்து மனித உயிரை உயிராக மதிக்காமல் இவங்க இந்த மாதிரி ரகசிய திட்டங்கள் போட்டு அவர்களை கொண்டு ஒழிப்பதற்கு வேலை செய்யக்கூடிய நாசக்காரர்கள் என்பதை என்ன செய்யணும் நம்ம அறிந்து மக்கள் எல்லாம் நம்ம ஒன்றிணைந்து ஏன்னா இவங்களுடைய முகம் இப்போ அம்பலப்படுத்தி அம்பலமாகிக் கொண்டு இருக்கிறது இந்த நாட்டினுடைய இறை ஆண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்ன செஞ்சிருக்காங்க இதில் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க சிபிஐவில் என்ன செஞ்சிருக்கிறாரு கோர்ட்டில் அவர் இந்த மாதிரி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு இதில் வந்து நல்லது நடக்கும் என்று நன்மையை விரும்பக்கூடிய மனித நேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் இதை விளங்கணும் இவர் சொல்லக்கூடிய ரொம்ப ரிஸ்கான ஒன்று அவர் வந்து தன்னுடைய அதை உயிருக்கு கூட அச்சுறுத்தல் இருக்கிறதுலாம் சொல்கிறார் இவர் மேலேயே கூட என்ன செய்யும் சில நேரங்களில் ஏன்னா அவர் சில த தவறுகள் செஞ்சிருந்தால் அவர் மேலேயும் சட்டம் பாயும் இல்லை தவறு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே அப்போ அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் இப்படி சொல்கிறார் அப்படின்னா நாம் நடுநிலையாளர்கள் கல்வியாளர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இது குறித்து சிந்தித்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் மனித நேயத்தை மறந்தவர்கள் தான் அநியாயக்காரர்கள்தான் மக்களை கொன்றழிக்கக்கூடியவர்கள் தான் என்ற அந்த உண்மையான முகத்தை உணர்ந்து நாம் என்ன செய்யணும்னா வரக்கூடிய காலங்களிலே இவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமுத்துள்ள வரகாத்து